வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட்டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. மருத்துவத்துறையின் எதிர்காலம் குறித்தான கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு குறித்த இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் முன்னிலை பொறுப்பேற்று உரை நிகழ்த்தியிருக்கிற மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்களுக்கும், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற டிஎன்எம்எஸ்சி எம்டி, டிஎன்ஹெச்எஸ்பி பிடி, டிஎம்இ டிஎம்எஸ் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கேஎம்சி ஓமந்தூரார் ஆகிய மருத்துவமனைகளின் மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கும், கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையின் இயக்குனர் அவர்களுக்கும், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையின் இயக்குனர் அவர்களுக்கும், இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பதில் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வருகிற டாக்டர் மது அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2023-24 ஆண்டில் மருத்துவத்துறையின் மானிய கோரிக்கையின் போது ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக இன்றைக்கு செயல்படுத்த தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் 100க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றான இந்த அறிவிப்பையும் செயல்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த அறிவிப்பு என்பது இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் மருத்துவத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான புதிய கட்டமைப்புகளையும் புதிய ஆராய்ச்சி போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த மாநாடு உறுதுணையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அந்த வகையில் மருத்துவத்தின் எதிர்காலம் குறித்த ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தப்படவிருக்கிறது. அநேகமாக இந்திய அளவில் முதல் முறையாக மாநில அரசு நடத்துகிற ஒரு சர்வதேச மாநாடாக இது இருக்கும். இதுவரை இந்தியாவில் உள்ள எந்த மாநில அரசும் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதில்லை. முதன்முறையாக தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மாநாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்கியிருக்கிறது. அதற்கு எல்லா வகையிலும் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களும், டபிள்யூஹெச்ஓவின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் போன்றவர்களும், பெருமதிப்பிற்குரிய டாக்டர் மது போன்றவர்களும் இன்றைக்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இங்கே பேசும்போது எடுத்து சொன்னதைப் போல இந்த மாநாடு என்பது பல வகைகளில் எதிர்காலத்தில் பரவும் நோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த மாநாட்டில் மருத்துவ கண்டுபிடிப்புகளில் அதிநவீன கவனம் செலுத்தும் அமர்வுகள் பல நடத்தப்படவிருக்கிறது. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் அவரவர்களுடைய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை, அதில் பொருத்தமான சிலவற்றை அவரவர்களுடைய கருத்துரைகளில் தெரிவிப்பார்கள். எனவே மருத்துவ வல்லுநர்களின் ஆராய்ச்சி மற்றும் அவருடைய கண்டுபிடிப்புகளின் மூலம் எதிர்காலத்தில் மருத்துவத்துறைக்கு போதுமான அல்லது பெரிய அளவிலான விழிப்புணர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு மருத்துவ மற்றும் அதனுடைய தொடர்புடைய துறைகளில் இளங்கலை முதுகலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி மருத்துவர்களும் இந்த மாநாட்டில் மற்றும் குழு விவாதங்களில் கலந்து கொண்டு பயனடையவிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் கண் காது மூக்கு தொண்டை, இதய அறிவியல், நீரிழிவு நோய், கண் மருத்துவம், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, மருத்துவ கல்வி, சிறுநீரகவியல், தடுப்பூசி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், ஹெப்படாலஜி மற்றும் காஸ்ட்ரோ என்டாலஜி, நரம்பியல், புற்றுநோயியல், செயற்கை நுண்ணறிவு, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், எலும்பியல், மனநல மருத்துவம், அவசர மருத்துவம், ஆய்வக மருத்துவம் மற்றும் ஜீனோமிக்ஸ்,
ஆராய்ச்சி மற்றும் தொற்று நோயியல், பல் மருத்துவம், ஆயுஷ், நர்சிங், மருந்தகம், புனர்வாழ்வு போன்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகள். ஒவ்வொரு சிறப்புக்கும் 6 விரிவுரைகள் இருக்கும். இதில் இப்பொழுது 25 சிறப்பு பிரிவுகளை சொல்லியிருக்கிறோம். இந்த 25 சிறப்பு பிரிவுகளிலும் ஒவ்வொன்றுக்கும் 6 அமர்வுகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு அமர்விலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இருந்து விரிவுரையாளர்கள் அழைக்கப்பட்டு அவரவர்களுடைய அறிவார்ந்த கருத்துக்களை, மருத்துவ ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், தோஹா ஆகிய நாடுகளிலிருந்து 23 சர்வதேச அளவிலான வல்லுநர்கள் இதில் பங்கேற்கவிருக்கிறார்கள். தேசிய அளவில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த பல்வேறு மருத்துவ நிபுணர்கள், பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் இதில் பங்கேற்று எதிர்கால மருத்துவம் குறித்த சிறப்புகளை இங்கே எடுத்துச் சொல்லவிருக்கிறார்கள். மாநாட்டில் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கும் அறுவை சிகிச்சை பயிற்சி நிலையங்களும் கூட அங்கே அமைக்கப்படவிருக்கிறது. இதனை முன்னிட்டு சென்னை வர்த்தக சங்கம் ட்ரேட் சென்டர் அந்த பகுதியில் 100 ஸ்டால்களுக்கான அறிவியல் அமர்வுடன் கூடிய ஸ்டால்களும் அமைக்கப்படவிருக்கிறது. மாநாட்டில் இந்த மாநாடு மூன்று நாட்கள் நடத்தப்படவிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அவருடைய வரவை எதிர்பார்த்து 19 முதல் 21 வரை நடத்தப்படவிருக்கிறது. இந்த மாநாட்டில் மருத்துவ மாணவர் சமூகம் பயன்பெறுவதற்கு ஏராளமான வழிகாட்டு முறைகள் இருக்கவிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தமிழக அரசில் பணிபுரிகிற ஏறத்தாழ 20,000 மேற்பட்ட மருத்துவர்கள் இதிலே பலனடையவிருக்கிறார்கள். அதையும் கடந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவர்களும் ஏறத்தாழ 1.5 லட்சம் மருத்துவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் இதன் மூலம் கிடைக்கவிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள், அவரை அழைப்பதற்கான அழைப்பதழை அவருக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிற காரணத்தினால் இன்னமும் அவருடைய தலைமை அலுவலகத்திற்கு வரவில்லை. அவர் அதை பார்த்து அவரிடத்தில் பேசவும் அழைப்பும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையின், சுகாதாரத்துறையின் அமைச்சர்களும் கூட பங்கேற்கவிருக்கிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் கலந்து கொள்வதற்கான அந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு வகைகளில் சிறப்புக்குரிய அந்த மாநாடு வருகிற ஜனவரி 3வது வாரத்தில் நடத்தப்படவிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற அனைவரும் மருத்துவத்துறையின் ஒரு மணிமகுடமான மாநாடாக இது அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாட்டிற்கான ஒரு குறிப்பேடு ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் அதற்கான ஒரு வலைதளம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலைதளத்தில் யார் யாரெல்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்று அவரவருடைய கடமைகளை ஆற்றவிருக்கிறார்கள் என்கின்ற பல்வேறு வகையான செய்திகளும் உள்ளடக்கியிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாநாடு சிறப்படைவதற்கு முதல் நிகழ்வாக இது இங்கே அமைந்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் திங்கள் 16ஆம் தேதி புதிய மருத்துவ கல்லூரிகளை தொடங்குவது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டது. அந்த அறிக்கையில் அவர்கள் சொன்னது, 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 மருத்துவ இடங்கள் என்கின்ற கட்டுப்பாடு விதித்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டார்கள். உடனடியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை, அப்படியானால் இந்த அறிவிப்பு வரும் பட்சத்தில் எதிர்காலத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு வருவது என்பது தடைபட்டுவிடும். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அவர்களுடைய கனவு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது. 2011 தொடக்கத்திலேயே மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள்.
அந்த வகையில் இன்னமும் ஒரு 6 மாவட்டங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்காக தொடர்ந்து நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலை ஏற்று ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிற போதெல்லாம் தந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய அரசின் பிரதமரிடத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தென்காசி, அதேபோல் நம்முடைய ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் போன்ற ஒரு 6 மாவட்டங்களில், பெரம்பலூர் போன்ற, மயிலாடுதுறை போன்ற 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் என்பது தன்னிச்சையாக எந்த மாநில அரசையும் கலந்தாலோசிக்காமல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பின்படி 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 மருத்துவ இடங்கள் என்று அறிவித்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்காலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படுமேயானால் மருத்துவத்துறையில் பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒன்றிய அரசின் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அந்த கடிதத்தில் கட்டுப்பாடு விதிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் மருத்துவத்துறையில் புதிய மருத்துவமனைகளும் புதிய முதலீடுகளும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லாமல் போய்விடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாநில அரசுகளுடன் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்ள தேவையான அறிவுரைகளை ஒன்றிய சுகாதார அமைச்சகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். எனவே இந்த கடிதம் என்பது ஒரு பெரிய அளவிலான அஸ்திரம் என்றே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு தேசிய மருத்துவ ஆணையம் நேற்றைக்கு ஒரு 15, 11, 23 என்ற நேற்றைக்கு முன்தினம் ஒரு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 MBBS மருத்துவ இடங்கள் என்கின்ற வரையறையை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக இதை கருதுகிறோம். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலேயே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழகத்தில் வர வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கான இடத்தையும் தேர்வு செய்தார்கள். பின்னால் வந்த அரசுகள் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதில் முனைப்பு காட்டவில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது 2 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி அதற்கான தலைமை அலுவலகம் அமைந்த கரையிலே இருக்கிற பேரறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் அந்த மருத்துவமனை வளாகத்தில் 2 கோடி ரூபாய் செலவில் துணைவேந்தர் பதிவாளர் உள்ளிட்ட அறைகள், அந்த அலுவலகம் போன்றவையெல்லாம் 2 கோடி ரூபாயில் தயார் செய்யப்பட்டு விட்டது. இந்த நிலையில் மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கே அமைவது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று நம்முடைய மாதவரம் பகுதியில் இருக்கிற பால்பண்ணையில் ஒரு 25 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டு அந்த நிலமும் இடம் அந்த அலுவல் ரீதியான இப்போ அந்த பரிமாற்றங்கள்லாம் முடிவுற்றது. இந்த நிலையில் இங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்ற அனுப்பப்பட்ட மசோதா மேதக ஆளுநரால் தொடர்ந்து ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாது இந்த டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனமும் கூட அரசு நியமித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அந்த ஒரு மசோதா ஒன்று நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. இந்த இரு மசோதாக்களுக்கும் ஒப்புதல் தராமல் ஆளுநர் அவர்கள் கிடப்பில் வைத்திருந்தார்கள். இது மட்டுமல்ல, பல்வேறு மசோதாக்கள் கிடப்பில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 10 மசோதாக்களுக்கும் சட்டப்பூர்வமான விளக்கங்கள் நேற்றைக்கு அரசின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாளை சட்டமன்றம் கூடுகிறது. நாளை என்னென்ன மாதிரியான அந்த சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை சட்டசபை செயலாளர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள். அதற்கேற்ப அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த தலசீமியா நோய் பாதிப்புகள் இருக்கிற சத்தியமங்கலம், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு நானே நேரடியாக சென்று அதற்கான மருத்துவமும் மருத்துவ முகாம்களும்
தொடர்ந்து யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து மலை கிராம மக்களுக்கு அந்த மருத்துவ வசதிகள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 200 அந்த மலை கிராமங்களுக்கு நானே நேரடியாக சேர்ந்திருக்கிறேன். போக்குவரத்து வசதியே இல்லாத, இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத, நடந்துதான் போய் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிற கிராமங்களுக்கும் ஒரு 200 கிராமங்களுக்கு நான் நேரடியாக சென்றிருக்கிறேன். பெட்டமுகிலாலம் என்கின்ற பகுதியில் இருக்கிற 8 மேற்பட்ட கிராமங்கள், தாளவாடியில் ஒரு 18 கிராமங்கள், ஊட்டியில் ஒரு 30 மேற்பட்ட கிராமங்கள், கொடைக்கானலில் 30 மேற்பட்ட கிராமங்கள், அதேபோல் சேலம் மாவட்டத்தில் ஜருகுமலை, நாமக்கல் மாவட்டத்தில் போதைமலை, சத்தியமங்கலம் போன்ற பல்வேறு இடங்களில் 200 மேற்பட்ட கிராமங்களுக்கு நானே நேரடியாக சென்றிருக்கிறேன். எல்லா இடங்களிலும் இந்த தலசீமியா பற்றிய இந்த விழிப்புணர்வும் அவர்களுக்கு தேவையான மருத்துவமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் செய்யப்படுகிற அளவுக்கான இந்த மருத்துவ வசதிகள் வேறு எந்த மாநிலத்திலும் கூட இல்லை. இப்பொழுது அது கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது, மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டிலும் இருக்கிறது. இல்லை, பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வந்து ஏற்கனவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தது, அதில் வந்து தூக்கமின்மை தொடர்ந்து அந்த அவருக்கான அந்த ஒரு ஒரு அதாவது இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா ஏற்படுகிற இந்த சிறிய அளவிலான பாதிப்புகள் சமமான நேரத்துக்கு ஸ்டான்லிக்கு வந்திருக்காங்க. ஸ்டான்லியிலிருந்து எங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அங்கேயே பரிசோதனைகள் தொடர்வதற்காக வந்திருக்கிறார்கள். பரிசோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் என்ன மாதிரியான நோய் பாதிப்புகள் இருக்கிறது, அதுக்கு எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை என்று அறிவிக்கப்படவிருக்கிறது. சார், இப்போ தேசிய மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா 2025-26 மீண்டும் வந்து 100 இடங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025-26 எவ்வளோ அரசியல் மாற்றங்கள் வரும், அது ஏன் இப்போ பேசிக்கிறது? இப்போ இல்லை சார், அதே போல் என்எம்சி இன்னொரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் காலேஜில் தேவையான வசதிகளாக வேணும்னு. அந்த வசதிகளான இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் அவங்க சுற்றி சுழன்று ஒரு சிசிடிவி கேமரா திரும்பி இருக்கிறத கூட பார்த்துட்டு நமக்கு அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக 150 ரவிக்கையிலேயே சொல்லியாச்சு. அதாவது இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இப்போ நேற்றுக்கு அந்த இது வந்துருச்சு. அதாவது 1021 மருத்துவர்கள், 983 மருந்து ஆளுநர்கள், 1066 சுகாதார ஆய்வாளர்கள், 2222 கிராம சுகாதார செவிலியர்கள். இதை எடுக்கும் பணியினை எம்ஆர்பி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் ஒரு 30 மேற்பட்ட வழக்குகள், அந்த 30 மேற்பட்ட வழக்குகளில் விதவிதமான வழக்குகள், எல்லா வழக்குகளுக்குமான தீர்ப்பு நேற்று மாலை வந்துவிட்டது. துறைக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிறது. விரைவில் 1 காலத்திற்குள் இந்த பணி நியமனங்கள் முறைப்படுத்தும் பணிகள் எம்ஆர்பி சார்பில் நேற்று இரவே தொடங்கிவிட்டார்கள். இன்னும் 1 காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மருத்துவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மருந்து ஆளுநர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் ஏறத்தாழ ஒரு 5000 பணியிடங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் வழங்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே இந்த துறையின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி 10,250 இடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரே நாளில் பணியாணைகள் தந்தார்கள். அந்த 10,250 இடங்களில் 986 இடங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்தவர், இளநிலை உதவியாளர்கள், தட்டச்சர்கள், இப்படி 986 இடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவர்கள், ஹோமியோபதி போன்ற எல்லா மருத்துவர்களும் முழுமையாக 100% நிரப்பப்பட்டு பணியாணைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அந்த எம்ஆர்பி தேர்வு முடிவுக்கு பிறகும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் பணியாணைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெரிய அளவிலான பணியிடங்கள் நிரப்பும் பணி தற்போது உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் வாயிலாக சற்று இடைக்காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. அதற்கு இப்போது ஒரு நல்ல தீர்ப்பையும் மாண்புமை நீதியரசர்கள் தந்திருக்கிறார்கள். மிக விரைவில் 1 காலத்தில் உங்களையும் அழைத்து இந்த 4,000-5,000 பேருக்கு பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. அதில் காய்ச்சல், பருவமழை வருகிற போது காய்ச்சல் பாதிப்புகள் வரும். டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, டயரியா, இது மாதிரி நிறைய பாதிப்புகள் வரும். இதுக்காக தான் இதுக்கு முன்னாடி வேறு எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த துறையின் சார்பில் கடந்த மாதம் 27 தொடங்கி வருகிற டிசம்பர் மாதம் 30 வரை 10 10 சிறப்பு மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தோம். ஒவ்வொரு வாரத்திற்கும் 1,000-1,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் 2,000 மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை 3 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 3 வாரமும் நடத்தப்பட்ட முகாம்களில் ஒவ்வொரு வாரமும் 100,000 மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு வாரமும் 400-500 ஒரு 500 பேர் காய்ச்சல் பாதிப்புகளுக்கு உண்டானவர்களும் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை 4வது மருத்துவ முகாம்,
தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் நடத்தப்படுகிற முகாம். அதில் நான் நாளை நொச்சிக்குப்பம் பகுதியில் காலை 9 மணிக்கு தொடங்கி வைக்கவிருக்கிறேன். நாளை காலையும் கூட 1000 இடங்களில் என்று அறிவித்திருக்கிறோம். அது கண்டிப்பாக 2000 மேலே நடக்கும். அடுத்த சனிக்கிழமையும் நடக்கும், டிசம்பர் வரைக்கும் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காய்ச்சல் பாதிப்புள்ளவர்கள் அவர்களாகவே தன்னிச்சையாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் தமிழக அரசு நடத்துகிற இந்த மருத்துவ முகாமங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்களும் உங்கள் ஊடகத்திலோ அல்லது செய்தித்தாளிலோ சிறப்பாக வெளியிடுங்கள்.